அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்புகள் எளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்பிடாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பில் பட்டனை கூப்பிட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல் லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரவிடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் முதல் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டு இருபதாம் தேதி ஆகிய நாட்களில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு பள்ளியல் கல்லூரியில் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்களும் கனமழை காரணமாக பள்ளியல் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று நாளை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது வானிலை ஆய்மும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுர்த்தனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மலை மிதமானும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழ் தமிழக போதி மன்னர் வளைகுடா கும்ரடல் போதி மற்றும் லட்சத்தி போதியில் இன்றைய நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து குடும்ப வேகத்தில் புயல் காற்று வீசு கொடுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்